हाय चलमा, என்ன போட போற? இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். ஆ. ஓகே. தென்னது உப்பு ஒரு குள்ளவே. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆ போடு. அது என்னதுமா? பெப்பரும் ஜீரகமும். ஆ, பெப்பர் அண்ட் ஜீரகம். மஞ்சள் பொடி. தென்னது? மஞ்சள் பொடி. ஆ, போடு. சின்ன பொடி. தென்னது? மல்லி பொடி. மல்லி பொடி. அது என்னம்மா? ரெண்டு முட்டை. ஓகே. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஹாஃப் an hour அப்படியே இருக்கட்டும். ஒரு ஹாஃப் an hour அப்படியே இருக்கட்டும். ஹாஃப் an hour அப்படியே இருக்கட்டும். நான் ரெண்டு வெங்காயமும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் வந்துட்டு லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு ரொம்ப நல்லா வதங்கணும் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினதுமே வந்துட்டு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு, இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்து கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நான் ஃப்ளேமை நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு தான் சிக்கனை ஆட் பண்ணேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக அப்பப்போ இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. திரும்பவும் இதை கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு ஒரு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா வந்து நீங்கள் சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேக்னேட் பண்ணோம்ல, அப்போவே வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லாஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு தடவை தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணதே கரெக்டாக இருக்குது, ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. லாஸ்டில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம்.
லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான்.